பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரி மேல்முறையீடு. தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்த மனு இன்று விசாரணை. தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் மேல்முறையீட்டு மனுவில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேவியட் மனு தாக்கல். எம்பி பதவியில் இருந்த ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல். டெல்லி செங்கோட்டையில் பேரணி செல்ல முயன்ற காங்கிரஸ் தலைவர்கள் கைது. காங்கிரஸ் பெண் நிர்வாகிகளிடம் போலீசார் தவறாக நடந்து கொண்டதாக புகார். ராகுல்காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என முழக்கம். சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை சிதைக்க முயற்சி. எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதி. தமிழ்நாட்டில் 5 நகரங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தேனி தென்காசி மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. அவிநாசி அருகே பேருந்தில் ஏற முயன்ற முதியவரை இறக்கிவிட்ட நடத்துனர். தனியார் பேருந்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் செல்போன்களை குறிவைத்து திருட்டில் ஈடுபட்டு வந்த பிரபல கொள்ளையன் பல்சர் பாபு கைது. எழுதுவதற்கு பேனா கேட்பது போல நடித்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். அக்னிபாத் திட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் தொகுதி வீரர்களின் பயிற்சி நிறைவு. கடற்படைக்கு தேர்வு செய்யப்பட்ட 2600 அக்னி வீரர்கள் கண்கவர் அணிவகுப்பு. நாடு முழுக்க 18 மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் உரிமம் ரத்து. தரமற்ற மருந்துகளை உற்பத்தி செய்ததால் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.